வணக்கம் நண்பா, நாம இந்த டிராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போறோம். இப்ப அங்க வந்து ரெட் கார்டியன்ஸ் மண்டிட்டு ஷைஃபன் தலைநகரத்துக்கு வர சொல்ல உடனே பாட்டிமா கிட்ட அதை பத்தி சொல்றான். ஆனா பாட்டிமா சொல்றாங்க, நீ இங்க இருக்கிறது தான் பாதுகாப்பு, கேபிட்டல் சிட்டிக்கு போனா நீ உயிரோடு இருக்க மாட்டே, ஏன்னா உன்னோட அம்மாவை கொன்னவங்க இன்னும் அங்கதான் இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ மாமா ஊகிட்ட போய் போலாமா வேணாமான்னு கேக்க, உன்னோட அம்மாவுக்கு சொந்தமான ஒரு கடை கேபிட்டல் சிட்டில இருக்கு. அப்படின்னா என்ன போக சொல்றீங்களா மாமா? உன்னோட வாழ்க்கையில நான் முடிவெடுக்க முடியாது, ஏன்னா நீ தான் முடிவெடுக்கணும் போகணுமா வேணாமான்னு. நான் போகணும் மாமா, ஏன்னா என்னோட அம்மாவை கொன்னது யாருன்னு எனக்கு தெரியணும். உடனே நம்ம தலைவர் பாட்டிமா கிட்ட அதை பத்தி சொல்ல, அப்பாவுங்க இத பத்தி அப்புறம் பேசலாம், இப்ப நீ உட்காந்து சாப்பிடு. ஆமா பட்லர் ஷா, யாரு சமைச்சது? வழக்கத்தை விட இன்னைக்கு டேஸ்ட் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வழக்கமா சமைக்கிற லாவாக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவரோட மருமக தான் சமைச்சு கொண்டு வந்தாரு. உடனே நம்ம ஹீரோ வெளியே போய் சாப்பிட்டத வாமிட் பண்றான். அதே நேரத்துல அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பாம்போ ஃபுட்ட சாப்பிட்டதால வாமிட் பண்ண, நம்ம சாப்பிட்ட ஃபுட்ல யாரோ பாய்சன் மிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, இங்க இருந்த ரெட் கார்டியன்ஸ் எங்க? இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் சமையல்காரனை தேடி அவங்க போயிருக்காங்க. உடனே தலைவர் அவங்கள தடுத்து நிறுத்தி, நீங்க அவனை என்ன பண்ண போறீங்க? அவனை கொல்ல போறோம், தேவையில்லை, இது என்னோட பிரச்சனை, அதனால நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சமையல்காரனை தேடி போக, அப்பா அவனை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. உடனே அவன் உள்ள வர, அப்ப யாரோ கதவை சாத்த, இவன் வந்து ஷேடோ கேட்டோட டிவிஷன் 4ல இருக்கிற ஆளு. அதாவது ஷேடோ கேட்ஸ்ல பாத்தீங்கன்னா தலை சிறந்த வீரர்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு இருக்கு. அதுல 4th டிவிஷனோட மாஸ்டர் கிட்டதான் இவன் வேலை செய்யறான். இவனோட பேரு ஜிங்கு. நீதான் சாப்பாட்டுல பாய்சனை மிக்ஸ் பண்ணியா? அப்பாவன் பறக்கும் கூர்வாலை யூஸ் பண்ணி நம்ம தலைவனை தாக்க, ஆனா தலைவன் அதை ஈஸியா சமாளிச்சு அவன பதிலுக்கு தாக்க, அப்ப தலைவன் மேல அந்த கூர்வால் பட அவன் கீழே விழுந்துடுறான். நீ தோத்துட்ட, நீ யூஸ் பண்ண கூர்வால்ல பாய்சன் இருந்ததுல என்ன, எனக்கும் தலை சுத்துது, ஏன்னா நான் யூஸ் பண்ண வாளில கூட பாய்சன் இருந்தது. ஆனா உனக்கு தெரியுமா, நீ என் மேல யூஸ் பண்ண விஷம் என்ன எதுவும் பண்ணாது, ஏன்னா என்னோட உடம்பு விஷத்துக்கு எதிரானது. சரி, நீ ஏன் சாப்பாட்டுல விஷம் வச்ச? ஏன்னா நான் உன்ன கொல்ல வந்தேன். எதுக்கு என்ன கொல்லணும்? நீ யாரு? நான் ஜிங், ஷேடோ கேட்டோட நிஞ்சா வாரியர். ஷேடோ கேட்ட சேர்ந்தவனா நீ? உடனே மாஸ்டர் பைஷியோட தாய் தாத்தருவார்ல, அத அவன் காட்ட, இது எப்படி உன்கிட்ட? ஏன்னா பைஷி மாஸ்டரோட சீடன் தான். அதெல்லாம் இருக்கட்டும், நான் தவறான வழியில பிறந்ததால என்ன கொல்ல வந்தியா? அப்புறம் உனக்கு யார் உதவி பண்ணாங்க? அப்பதான் தெரிய வருது அந்த பட்லர் தான் இவனுக்கு உதவி பண்ணிருக்கான்னு. ஏன் இப்படி பண்ண? மிஸ் ருயா சொன்னதாலதான் நான் இப்படி பண்ணேன். எனது என்னோட வளர்ப்பம்மா என்ன கொல்ல சொன்னாங்களா? யாரு சொல்லிருந்தாலும் நீ பண்ணது பெரிய தப்பு, அதுக்கான தண்டனையா உன்னோட காலை வெட்டி எடுத்துடுற அப்படின்னு சொல்லி அவங்க வீரர்கள் கிட்ட அவனை ஒப்படைக்க, நீ அவன் சொன்னதை நம்புறியா? மிஸ் ருயு இதை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தோணல, ஏன்னா அவங்க என்ன ஒரு மகனா தான் பாக்குறாங்க. இருந்தாலும் நடந்துகிட்டு இருக்கிற இந்த அரியான விளையாட்டுல நானும் கலந்துக்கணும், சோ நான் கண்டிப்பா கேபிட்டல் சிட்டிக்கு போகணும். நீ இங்க இருக்கும் போதே உன்னை கொல்ல வந்தாங்க, இதுவே நீ அங்க போனா இன்னும் நிறைய ஆபத்து வரும். பரவாயில்ல பாட்டிமா, அதை நான் ஈஸியா சமாளிப்பேன். குற்றவாளிய காட்டி கொடுத்ததுக்கு நன்றி. உனக்கு உள்ள சொல்லி ஆர்டர் வந்ததும் நான் தலைமையகத்துக்கு ரிப்போர்ட் பண்ணேன். அப்பதான் தெரிஞ்சது ஆர்டர் ஒரு போலின்னு. யாரோ ஒருத்தர் ஷேடோ கேட்ஸோட பேர்ல போலியான உத்தரவை எனக்கு அனுப்பியிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஆனா இப்ப நடந்த சம்பவத்தை வச்சு பார்த்தா உன்னோட ரெண்டாவது அம்மா தான் இத பண்ணாங்கன்னு தெரியுது. ஆதாரம் இல்லாம அவங்க மேல பழி போட வேணாம். சரி, நீ எனக்கு ஒரு உதவி பண்றியா? என்ன உதவி? நீ என்ன சாவடிச்ச மாதிரி ஒரு வதந்திய பருப்பு, எதுக்கு? ஒரு காரணமா தான் சொல்றேன். இப்ப நம்ம தலைவர் கேபிட்டலுக்கு கிளம்ப, அப்ப மாமா ஊ வந்து ஒரு பெட்டியை தந்து, இந்த பெட்டி உன்னோட அம்மாவுக்கு சொந்தமானது, நான் இதை திறக்க ட்ரை பண்ண ஆனா என்னால திறக்க முடியல, ஏன்னா இந்த பெட்டிய எதாலையும் உடைக்க முடியாது. யோ மாமா, இது என்ன வைப்ரேனியமால உருவாக்கப்பட்டதா? என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல மாமா. சரி, இதை எப்படி ஓபன் பண்றது? நமக்கு இந்த பெட்டியோட சாவி வேணும். ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்ப அந்த சாவி கேபிட்டல் சிட்டில இருக்கு. அப்படின்னா நான் உடனே தலைநகரத்துக்கு போறேன். உடனே நம்ம தலைவன் அந்த ஊரை விட்டு ரெட் கார்டியன்ஸோட கிளம்ப, அப்பாவனோட வண்டியில ஜிங் வந்து ஏற, நீ என்னையா இங்க பண்ற? நானும் கேபிட்டலுக்கு தான் போறேன், எனக்கு லிப்ட் கூட. கண்டிப்பா, அங்க போனதும் நீ என் கூட இருப்பியா? எதுக்கு? என்ன யார் கொல்ல சொன்னாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். நான் உதவி பண்றது இருக்கட்டும், ஆனா நீ உன்னோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி அந்த கில்லரை தேடுவ? என்னையா சொல்ற? நான் யார கல்யாணம் பண்ணிக்க போற? அவங்க உங்ககிட்ட உண்மையை சொல்லலையா? எனக்கு உனக்கு கொல்ல சொல்லி ஆர்டர் வந்ததும் உன்னோட பேக்ரவுண்ட பத்தி கேதர் பண்ணு, அப்பதான் உன்னோட கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட. அப்ப ஜிங் வந்து நம்ம ஹீரோ வண்டிய வேற ஒரு வண்டி ஃபாலோ பண்றதை பார்த்து, அமைதியாரு, ஷேடோ கேட்ட சேர்ந்தவங்க நம்ம வண்டிய ஃபாலோ பண்றாங்க. உடனே அவன் அது யாருன்னு பார்த்தா, நம்ம பைஜி மாஸ்டர். யோ, அது என் மாஸ்டரியா? உன்னோட மாஸ்டர் தான், ஆனா அவரு கூட வண்டியில ஒருத்த வரான்ல, அவன் ரொம்ப டேஞ்சரான ஆளு, சோ ஏதோ ஒன்னு பெருசா நடக்க போகுது. உடனே நம்ம தலைவர் வண்டியை நிப்பாட்டி பைஜி மாஸ்டருக்கு சிக்னல் கொடுத்து தனியா வர சொல்லி பேசுறான். எங்க போறீங்க மாஸ்டர்? பைஜோக்கு போறோம். ஆமா, அந்த வண்டியில யாரு இருக்கா? யான்ட்ரோஹையோட மக பிங்கியூன்னு இருக்கான், ரொம்ப தர்மசாலியான பையன். ஆனா நீ ஜிங்க கொன்னதால இவன் அங்க போக வேண்டிய
நிலைமை வந்துருச்சு. ஏன்னா ஜிங்க தான் அந்த மிஷினுக்கு அனுப்புறதா இருந்தாங்க. சோனி அவனை கொன்னதால இவ அங்க போக வேண்டிய நிலைமை. நம்மால நான் கொன்னதுக்காக என்ன ஏதாவது பண்ணிருவாங்களா? ஜிங் வந்து நம்ம குடும்பத்தோட ஆள் இல்ல. அது மட்டும் இல்லாம அவன் 4வது குழுவோட மெம்பர். அந்த குழு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதை விசாரிப்பாங்க. அதுவே 6வது டீமை சேர்ந்தவங்க வந்திருந்தா, அவங்க டீமை சேர்ந்தவங்கள நீ கொன்னிருந்தா கண்டிப்பா உனக்கு பிரச்சனை தான். ஏன்னா 6வது குழுவோட வேலை கொல்றது மட்டும்தான். சரி, நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். உடனே அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சு போக, அப்ப தலைவனை பிங்கியூனோட ஆளுங்க சுத்தி வளைக்க, நீ பிங்கியூன் தானே, ஜிங்க நான் கொன்னதுக்காக என்ன பழிவாங்க நினைக்கிறியா? உன்கிட்ட இருக்கிற அந்த புலி தாயத்தை என்கிட்ட ஒப்படி. தைரியமான ஆள் இருந்தா நீயே வந்து இதை எடுத்துக்கோ. பிங்கியூன் பைஷிக்கு போற வரைக்கும் நீ வெளியே வரக்கூடாதுன்னு கவுன்சிலரோட உத்தரவு. சோ நீ வெளியே வந்தா நானே உன கொன்னுருவேன். ஷைஃபன், நீ அதிர்ஷ்டசாலி, அதனால இந்த முறை என் கிட்ட இருந்து நீ தப்பிச்சிட்ட. ஆனா அடுத்த முறை நம்ம சந்திப்பு சும்மா வெறித்தனமா இருக்கும். அந்த வண்டியில இருக்கால அவன் ரொம்ப முக்கியமான ஆளு. இவனாலதான் நம்ம தலைவனுக்கு எதிர்காலத்துல மிக பெரிய பிரச்சனை வரப்போது. ஆனா அவன் யாருன்னு நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. கட் பண்ண நம்ம தலைவன் இப்ப தலைநகரத்துக்கு வர, அப்ப ஒருத்த வண்டிய வழிமறிச்சு, மிஸ்டர் ஃபேன், இந்த ஊருக்கு நீங்க புதுசு, சோ இந்த வரைபடம் உங்களுக்கு உதவியா இருக்கும். சரி கொடு, ஆனா ரெண்டு வெளி தரணும். என்ன ரெண்டு வெளியா? இது ரொம்ப அநியாயம். சரி கொடு, நாம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, முடிஞ்சா சீக்கிரமா சந்திப்போம். ஆனா உன ஞாபகம் இருக்கட்டும், மிஸ் ரூயு உன கொல்லணும் நினைச்சா கண்டிப்பா உன்னை தன்னோட வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க. சோ கேர்ஃபுல்லா இரு. உன்னோட அக்கறைக்கு நன்றி. பரவாயில்லையே, இந்த ஊரு நாம நினைச்சதை விட சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ ஒரு லேடி தலைவனோட வண்டிய வரத பாத்துட்டு அத உடனே மத்த லேடிஸ் கிட்ட சொல்ல, வண்டி ஃபேன் மேனர் கிட்ட வரதுக்குள்ள நாம அவனை கொல்லணும். அப்ப சடனா ஒருத்த வந்து ஒரு ஓலைய தர, அத படிச்சதோ வீரர்கள் தலைவன் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போக, ஏன் அவங்க போயிட்டாங்க, இங்க இருந்து நான் உங்களை கூப்பிட்டு போறேன். அப்பா ஒரு தலைவனை கூப்பிட்டு போக, அதே நேரத்துல நம்ம தலைவனுக்குள்ள ட்ரை பண்ண அந்த பெண்களை வீரர்களுக்குள்ள, வண்டிக்காரரே என்னோட வீட்டுக்கு நேரா தானே போகணும், ஏன் சுத்தி போறீங்க, அந்த இடத்துல சில பிரச்சனை, அதான் சுத்தி போக வேண்டிய நிலைமை, ஓ அப்படியா, சரி போங்க. அப்பா ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி பாத்ரூம் வரதா சொல்லி ஓடி போக, உடனே தலைவர் அந்த வண்டியை விட்டு இறங்க, அங்க ரெண்டு வண்டி இருக்கு, உடனே அந்த இடத்த சுத்தி பாக்க, இதுக்குள்ள உன்னை அலோவ் பண்ண முடியாது. ஏன் என்ன அலோவ் பண்ண மாட்டேன்? உடனே தலைவர் உள்ள போக, உடனே அவன் தடுக்க, அவ தலைவனும் தடுக்க, ரெண்டு பேருமே பறந்து விழ, இந்த சின்ன வயசுல உன்னோட ஷீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, யார் நீ? நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? அது தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உடனே அவன் கதவை சாத்திட்டு உள்ள போக, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு கதவை திறந்துட்டு நம்ம தலைவன் கிட்ட, இப்ப நீ உள்ள போகலாம், ஆனா நீ பிரதான வழியில போக கூடாது, பின்புற வாசல் பக்கமா மட்டும்தான் நீ போகணும். உடனே நம்ம தலைவன் உள்ள போக, அப்பா அங்க நிறைய வீரர்களை பாக்குறான். அப்பாடி, யாரு உள்ள இருக்காங்க? சரி நமக்கென்ன, நம்ம பின் வாசல் வழியாவே போகலாம். உடனே தலைவன் அங்க போக, என்னடா இது, கோயிலுன்னு சொன்னாங்க, ஆனா இங்க எந்த சிலையும் இல்ல, வெறும் டேபிளும் அது மேல ஃப்ரூட்ஸும் தான் இருக்கு. அப்ப டேபிள செய்யறத அவன் நோட் பண்ண, உடனே யாருன்னு பார்த்தா ஒரு அழகான பொண்ணு சிக்கனோட லெக் பீஸ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் தலைவன் ஃபிளாட் ஆயிடுறான், அதே மாதிரி அவளும் ஃபிளாட் ஆயிடுறா. இவ தான் நம்ம கதையோட கதாநாயகி, பேரு வந்து வாணியா, இளவரசி லின்ரோவோட பொண்ணு. நம்ம கதாநாயகிக்கு ஒரு மர்மமான ஒரு நோய் இருக்கு, அதனால அவ நான்வெஜ்ஜை தொடக்கூடாதுன்னு மருத்துவர் சொல்லியிருக்காரு. ஆனா தலைவிக்கு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால கோயிலுக்கு வரேன்னு சொல்லி அந்த இடத்துல சிக்கனை கட்டு கட்டுன்னு கட்டுவா. நீ என்ன கொல்ல வந்தியா? இல்ல. அப்ப நீ ஒரு தேவதையா? இல்ல. அப்ப அவளை யாரோ கூப்பிட, உடனே அவன் அந்த லெக் பீஸ தலைவன் கிட்ட தந்துட்டு ஓடி போக, ஐயோ அவ பேரை கூட கேக்கலையே. உடனே அவளை தேடி அவனும் போக, ஆனா அதே நேரத்துல அவளோட வண்டியும் அந்த வீரர்கள் பாதுகாத்த வண்டியும் கிளம்ப, உடனே நம்ம தலைவனும் கிளம்புறான். அரசே, என்ன மன்னிச்சிருங்க, அந்த பையன் அங்க வருவான்னு நான் எதிர்பார்க்கல. இவரு தான் இந்த நாட்டோட அரசர், பேரு வந்து அறிவுடை நம்பி. அப்ப சில காவலர்கள் வந்து, அரசே அந்த வண்டியை வழிமறைக்க நினைச்ச அந்த பெண்களை நாங்க கொன்னுட்டோம். இளவரசி, என்ன கோயில இருந்து வந்ததுல இருந்து சந்தோஷமா இருக்கீங்க, உங்க வருங்கால கணவரான ஷைஃபன் இன்னைக்கு வரப்போறத நினைச்சியா? உடனே அவளோட ஃபேஸ் மாறி, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல, ஆனா அரசரோட முடிவை நம்மளால மீற முடியாதுல. ஆக்சுவலா நம்ம வாணியா பாத்தீங்கன்னா நம்ம ஷைஃபனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, ஆனா ரெண்டு பேருமே இது வரைக்கும் பாத்துக்கிட்டதே இல்ல. கோயிலுக்கு வந்தவன் யாருன்னு தெரியுமா? ஃபேன்ஷியனோட மக, அவனை வர வச்சதே நான் தான். ஆனா யாரும் அவனை கொல்ல பாத்துருக்காங்க, அது யாரா இருக்குன்னு நீ நினைக்கிற? ஒருவேளை பட்டத்து இளவரசரா இருக்குமோ? இருக்கலாம். அதனால தானே நீ அவன் கூட க்ளோஸா இருக்க. அரசே, என்ன மன்னிச்சிருங்க, பரவாயில்ல குவான், மனுஷனா பிறந்தா எல்லாருமே ஆசைப்படதா செய்வாங்க, ஆனா இனிமே பட்டத்து இளவரசரோட நீ வேலை செஞ்சா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கட் பண்ண நம்ம தலைவன் அவனோட வீட்டுக்கு போக, அப்போ ஒரு லேடி வந்து பின்வாசல் வழியா உள்ள போக சொல்ல, இது என்னோட அப்பாவோட ஆர்டரா? இல்ல, மிஸ் ரூயோட ஆர்டர். ஓ, என்னோட ஸ்டெப் மதரோட ஆர்டரா? உடனே நம்ம தலைவர் உள்ள போக, அப்ப யாருமே அங்க பேச மாட்டாங்க, இவங்க ஏன் தும்பல கூட சத்தமே போடாம தும்புறாங்க? ஏன்னா மேடம் தூங்குறாங்க. ஓ, என்னோட வளர்ப்பு தாயா? அவங்க அவ்வளோ டெரரா?
அப்ப சிஷிஃபான்னு ஒருத்தன் அங்க வர, இவ வந்து நம்ம தலைவனோட தம்பி, அதாவது அவனோட ஸ்டெப் மதரோட பையன். இல்ல யார்ல நீ, ஒரு தினசா கையில வர லெக் பீஸோட நிக்கிற? ஒரு பொண்ணு பார்த்தேன்ப்பா, அவளோட கண்ணை பார்த்தேன். டே பொண்ணுனா கண்ணு இருக்கதாண்டா செய்யும். முதல்ல நீ யாரு? அவர் இந்த போட்டியில என்னெல்லாம் இருக்கு? ஓபன் பண்ணி பாரு. உடனே ஓபன் பண்ணா? ஆனா அது ஓபன் ஆகல. இங்க பாருல, நான் இந்த இடத்தோட பாசு. உடனே ஓபன் பண்ணு இந்த பாக்ஸ. என்ன என்ன சொன்னாலும் என்னோட வேலைக்காரங்க அதை செய்யணும். மறவா சொல்லு, நான் சொன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்களே. நீ சொன்ன வார்த்தையில ஒரு பிழை இருக்கு. என்ன பிழைல? நான் சொல்றேன், உன்னோட ஆளுங்க உன்னை மதிக்கல. இல்ல மதிக்கிறாங்க. அப்படியா? சரி, இப்ப நான் உன்னு சொல்றேன், அதுக்கு நீ பதில் சொல்லு. ஆ சொல்லல. இப்ப நீ உன்னோட ஆளுங்க கிட்ட உன்னை அடிக்க சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு உன்னை அடிப்பாங்க, இல்ல அதை பண்ண மாட்டாங்க. சோ அவங்க உன்னை அடிக்கலனா உன்னோட ஆர்டரை மதிக்கல. அதுவே உன்னை அடிச்சா உன்னை மனுஷனாவே மதிக்கல. சோ இப்ப சொல்லு, இவங்க உன்னை மதிக்கிறாங்களா? அப்படி நம்ம கேட்டுட்டு அங்கிருந்து போக, இவன் சொல்றதும் கரெக்ட் தான். என்ன இவன் நம்மள இப்படி குழப்பிட்டான்? அவங்க என்ன அடிச்சா என்ன மதிக்கிறாங்கன்னு அர்த்தம்? ஒருவேளை அடிக்கலனா அவங்க என்ன மனுஷனாவே மதிக்கலன்னு அர்த்தம்? என்ன இப்படி போலமா விட்டான்? என்னோட வளர்ப்பம்மா இங்க, அவங்க தூங்குறாங்க, அது வரைக்கும் உங்களை இங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. இந்த திண்ணையில தான் நான் இருக்கணுமா? மேடம் தான் சொன்னாங்க. ஓ அம்மாவே சொல்லிட்டாங்களா? சரி நான் வெயிட் பண்றேன். இப்ப அந்த வளர்ப்பம்மாவை கட்ட, இவங்க பேரு ரூயா. என்ன தூங்குறானா? சரி, அவனுக்கு யாரு சேர் தந்தா? அவரே எடுத்துக்கிட்டாரு. உடனே அவங்க வெளியே வர, தலைவன் நல்லா கோரட்டை விட்டு தூங்க, இவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன் தான் போல. நீதான் ஷைஃபனா? அட யாருல அது? ஆமா நீங்களா? ஆமா நான் தான் ஷைஃபன், உங்க வளர்ப்பு பையன். சரி இந்த சீட்ல குந்துங்க. பரவாயில்ல. அட என் கால் இருக்குதுன்னு பாக்குறீங்களா? தோ தொடச்சிடுறேன். அதெல்லாம் இல்லப்பா. அப்ப சுஷிஃபன் அங்க வர, உடனே அவங்க உள்ள போக, மேடம் உங்க பையன் அவரு கூட சண்டை போட போறாரு. போடட்டும், ஆனா அவருக்கு பதிலா உங்க பையனை அவரு அடிச்சிட்டா அடிக்கட்டும். அதையும் சாக்கா வச்சு அவனை துரத்தி விட்டுருவேன். அதே நேரத்துல சுஷிஃபன் வந்து ஒரு பொண்ணு திட்ட, இவ யாருன்னா இவனோட அக்கா, அதுவும் ஃபர்ஸ்ட் எபிசோட ஷைஃபனோட ஒரு சின்ன பொண்ணு இருந்தால அவதான் இவ. அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? ஏக்கா யாருக்கா இவன்? டே இவரு நம்ம அண்ணன்டா, நம்ம அப்பாவோட கீப்புக்கு பிறந்தவனா? அடிங் வாய உடைச்சிருவேன். இவரு நம்ம அண்ணன், ஒழுங்கா பேசு. ஏக்கா நான் தாக்கா உன் ரத்தம், அவன் இல்ல. அதுக்கு இப்ப என்னடா? சரி உன் கைய நிட்டு காசு தர போறியாக்கா? இல்ல உன்னை அடிக்க போற. ஆமா அக்கா என்ன அடிச்சிட்டா? அண்ணா ஏன் உன்னோட ரெட் அவர் நாவல வந்து நீ அப்டேட் பண்ண கூடாது? உனக்கு எப்படி அப்டேட்ங்கிற வார்த்தை தெரியும்? உன்னோட கடிதத்துல தான் அந்த வார்த்தைய பார்த்தேன். ஓ அப்படியா? சரி இந்த நாவல நான் தான் எழுதுனேன்னு யாருக்குமே தெரியாதுல்ல? யாருக்கும் தெரியாதுண்ணா. அப்போ ஒருத்த வந்து தலைவனை கூப்பிட, உடனே அவன் தன்னோட அப்பாவை பார்க்க போறதோட இந்த எபிசோட் முடியுது. சோ நம்ம ஹீரோ இந்த ஊருக்குள்ள வந்ததால அவனோட வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனைகள் வரப்போதோ அடுத்த எபிசோட்ல பாத்துருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.